கஷ்டப்பட்டு ஐபோன் வாங்கி ஆண்ட்ராய்டில் வருஷக்கணக்கில் சேர்த்து வச்ச டேட்டாவை எப்படி ஐபோனுக்கு மாத்துறதுன்னு தெரியாமல் சுத்துற கும்பல் நான். ஓசிலேயே ஐபோனும் ஜெயிச்சு ஒரே கிளிக்கில் மொத்த ஆண்ட்ராய்டு டேட்டாவையும் ஐபோனுக்கு மாத்துறவேன் நான். எஸ் இலவசமாக ஐபோன் 14 ஜெயிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டில் இருக்கிற மொத்த டேட்டாவையும் ஐபோனுக்கு எப்படி வந்து ஒரே கிளிக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேட்டாவை ஆண்ட்ராய்டு டு ஆண்ட்ராய்டு, ஆண்ட்ராய்டு ஐபோன், ஐபோன் டு ஐபோன் எல்லாமே வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது ஈஸியாக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்மகிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ், டெக்ஸ்ட் மெசேஜ், முக்கியமாக வாட்ஸ்அப் இந்த மாதிரியான எல்லா டேட்டாவையும் சிம்பிளாக எப்படி ஐபோனுக்கு மாற்றுறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே வந்து யோசிப்போம். இதுக்கு நிறைய இலவச சாஃப்ட்வேர் நானும் வந்து ட்ரை பண்ணுறேன், பட் மூவ் டு ஐஓஎஸ் இந்த மாதிரியான ஒரு சில ஆப்ஸ் மூலமாக சில டேட்டாக்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சாலும் சிங்கிள் கிளிக்கில் மொத்த டேட்டாவையும் எப்படி வந்து ஐபோனுக்கு கொண்டு வருது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒண்டர்ஷேர் உடைய மொபைல் ட்ரான்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இந்த சாஃப்ட்வேருடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஐபோன் எப்படி இலவசமா ஜெயிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மொபைல் ட்ரான்ஸ் ஐபோன் 14 கிவ் அவே ஒன்று வந்து பண்றாங்க. இதுக்கு மொபைல் ட்ரான்ஸ் உடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய ஓல்டு போட்டோஸ்லயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்பயோ இல்ல நீங்க பாக்குறப்பயோ பார்த்து சர்ப்ரைஸ் ஆன ஒரு போட்டோவை பத்தி அந்த போஸ்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே அவங்களுடைய போஸ்ட லைக்கும் ஷேரும் வந்து பண்ணிருங்க. இது மொபைல் ட்ரான்ஸ் டீம் நடத்துற கிவ் அவே, ரூல்ஸ் எல்லாமே அங்கேயே வந்து கொடுத்துருப்பாங்க. சோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்கு வருவோம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிருங்க. ஓபன் பண்ணவன போன் ட்ரான்ஸ்ஃபர், வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம போன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்க்கலாம். இதுல தான் உங்களுடைய மொத்த ஆண்ட்ராய்ட் போன்ல இருக்கிற போட்டோ, வீடியோ இதெல்லாத்தையும் வந்து ஐபோனுக்கு இந்த ஆப்ஷன் மூலமா நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணவனா உங்களோட பழைய போனையும் புது போனையும் வந்து கனெக்ட் பண்ணிருங்க. நான் வந்து இந்த வீடியோக்காக சாம்சங் போன்ல இருந்து ஐபோனுக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்க போறேன். இதே மாதிரி உங்களுடைய இரண்டு போன்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணிருங்க. அது ரெண்டுமே ஆண்ட்ராய்டாவோ ரெண்டுமே ஐபோனாவோ ஒன்னு ஐபோன் ஒன்று ஆண்ட்ராய்டாவோ கூட வந்து இருக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டில் யூஎஸ்பி டீபக்கிங் வந்து எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐபோன்ல வந்து ட்ரஸ்ட் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. ரெண்டுமே ஆன் ஸ்கிரீன் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாவே நீங்க ஈஸியா வந்து பண்ணலாம். இப்போ உங்களுடைய சோர்ஸும் டெஸ்டினேஷனும் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கங்க. கீழே போட்டோஸ், வீடியோஸ், மியூசிக், மெசேஜ் எதெல்லாம் வேணுமோ உங்களுக்கு அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கறத வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல இருக்கிற மொத்த டேட்டாவும் அப்படியே ஐபோனுக்கு வந்து காப்பி ஆயிரும். இது மட்டும் இல்லாம நீங்க மாத்திர போன் அந்த ஐபோன்ல வந்து இருக்கிற டேட்டாவை அழிச்சிட்டு நீங்க வந்து புதுசா நம்ம ஆண்ட்ராய்ட்ல இருந்து டேட்டா ஏத்தணும் அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்க அதையும் வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணா, என் போன்ல இருக்க டேட்டாவை என் கம்ப்யூட்டர் பேக்கப் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னாக்கா பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அப்படிங்கிற அந்த டாபிக்ல நீங்க அதை வந்து பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் போன், ஐபோன் ரெண்டுடைய டேட்டாவையும் நீங்க வந்து பேக்கப் எடுத்துக்கலாம். கடைசியில் ரொம்பவே முக்கியமான வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து வரலாம். வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர்ல நீங்க ஆண்ட்ராய்ட்ல இருந்து ஐபோனுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல இருக்கிற வாட்ஸ்அப் டேட்டாவை வந்து பேக்கப் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு போனையும் கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆன் ஸ்கிரீன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய டேட்டாவை அவங்களும் வந்து பேக்கப் எடுக்க சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு ஐபோன்ல வந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க. எல்லாமே ஆன் ஸ்கிரீன் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா ஈஸியா நீங்க வந்து பண்ணலாம். பண்ணி முடிச்சோம்னா உங்களோட மொத்த வாட்ஸ்அப் டேட்டாவும் உங்களுடைய புது ஐபோனுக்கு வந்து மாறி இருக்கும். சோ நம்ம டிஎஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபேமிலிக்கு ஒண்டர்ஷேர் உடைய மொபைல் ட்ரான்ஸ்ல இருந்து ஆஃபர் வந்திருக்கு. சோ லிங்க் மற்றும் டீடைல்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன். வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு புதுசா ஐபோன் வாங்க போற உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.